கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சி அமைச்சகம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 24 மணி நேரம் உடனடி மற்றும் அவசர சேவைகளை வழங்குவதற்கான நோக்கத்துடன் பெண்கள் உதவி மையத்தை அமைக்க ஒரு புதிய திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதிலிருந்து நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அவங்க என்னென்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ப்ளஸ் நீங்கள் அந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதெல்லாம் தான் பார்க்க போகிறீங்க. ஓகே, அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் லவ். ஃபர்ஸ்ட் வேக்கண்ட் மைய நிர்வாகி, அதாவது சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரே ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் ஆர் சைக்காலஜி முடித்தவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு மொத்தம் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து உள்ளூராக இருக்கணுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 30,000 வந்து உங்களோட பர் மந்த் சேலரியாக இருக்கும். அடுத்து மூத்த ஆலோசகர், அதாவது சீனியர் கவுன்சிலருக்கான வேக்கண்ட், ஒரே ஒரு வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் முடிச்சிருக்கும் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஆர் எம்எஸ்சி சைக்காலஜி முடித்தவங்களும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கான சேலரி 20,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வழக்கு அலுவலர்கள், கேஸ் ஒர்க்கர், ஒரே ஒரு வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஆர் சைக்காலஜி முடிச்சிருக்கவங்களுமே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கான சேலரி 15,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பன்முக உதவியாளர், மல்டி பர்பஸ் ஹெல்பர், மொத்தம் 3 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு அலுவலகத்தில் பணிபுரிந்த அனுபவம் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளூரை சார்ந்த பெண்களை தான் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி 6,400 வந்து பர் மந்த் சேலரியாக இருக்கும். அடுத்து பாதுகாவலர், அதாவது செக்யூரிட்டி கார்டு, உங்களுக்கான சேலரி 10,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்கண்ட்டுக்கு மட்டும் ஆண் பெண் இருபாலருமே வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மற்ற முன்னாடி சொன்ன வேக்கண்ட் எல்லாத்துக்குமே வந்து பெண்கள் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த லாஸ்ட் ஒன் செக்யூரிட்டி கார்டுக்கு மட்டும்தான் ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை இங்கே கொடுத்துருக்க லிங்க் மூலமாக நீங்கள் அங்கே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர் நான் டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து என்றைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா 30/6/2022 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் சொல்கிறேன், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 8வது தளம், சிங்காரவேலன் மாளிகை, ராஜாஜி சாலை, சென்னை 1. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் அவங்களோட மெயில் ஐடிக்குமே வந்து அனுப்பலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த வீக்கெண்டில் நீங்கள் இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம சேனலில் இதை போல் ரெகுலராக நர்சிங் அண்ட் மெடிக்கல் ரிலேட்டடான எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸுமே போட்டுட்டு வரும். நீங்கள் இதெல்லாம் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்ல வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும்.